Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. Bharathiraja indha medaiyil eppadi poduvaga ulaga varalaatril enappadugalai eelathil nadandhudhol endha varalaatril லட்சக்கணக்கான துப்புக்குடி பந்தங்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இது வீர வணக்க நாள். நான் தனி மனிதனாக இந்த வீர வணக்க நாளை என் வீட்டிலேயே நானே ஏன்னா அவரோடு பழகிய பெருந்தலைவன் பிரபாகரோடு பழகிய காலங்கள் அந்த மக்களோடு ஒரு 10 நாட்கள் இருந்திருக்கிறேன். இந்த வீர போராளிகள் அவையினால் உள்ள ஒரு கசிவு வீட்டில் இருந்துதான் நானே பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு அமைப்புகள் கிடையாது. சில அமைப்புகள் இருக்கின்றது இனம் மொழி பற்றி பேசி நான் கொஞ்சம் தலையை எட்டி பார்ப்பேன். அங்கும் எங்கேயோ ஒரு சிறை கூட இருக்கு. ஒரு சுயநலம் தெரிகிறது. மொழி பற்றி இனம் பற்றி பேசலாம், உண்மை வேண்டும். அது எங்கே இருக்கிறது தேடி பார்த்தேன். இந்த சீமன் நாம பொய் பேசல, அவன் என் புள்ள. என் புள்ளையா இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்புன்னுவேன். மேடை நாகரிகங்கிறது கூட என்னை அவர் என்று சொல்ல முடியாது. அவனை நான் அவன் சொல்லலைன்னா பொய். என் பிள்ளை மனோஜ் அவர்களே, சீபவாட் அவர்களே, இளையராஜா அவர்களே சொல்ல மாட்டேன். இளையராஜாவுக்கு இந்தியாவே மேடையில் விடலாம். இது சொன்னால் போய் நான் உண்மை பேசாமல் போய்விடுவேன். அதை சீமனும் என் புள்ள தப்பு. ஆனால் அவனுடைய சமீப கால அரசியல் அரசியலுடைய கோட்பாடு இனம் மொழிக்காக அவன் உத்வேகமாக கொடுக்கின்றது பெரிய இடைவெளிக்கு பின்னால் ஒரு அக்கினி குஞ்சு ஒன்று பிறந்திருக்கிறது என்று சொன்னேன். ஏன்னா பாரதிராஜா, ஏன் நீ இதை கையெடுத்து செஞ்சிருக்க கூடாதா? அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அவனுக்கு இருக்க வீரம் அது வேறு. அவனும் கலைஞன் தான், நானும் கலைஞன். நான் கலையில் முழுகீடுபாடாக நின்று விடுவேன். எங்காவது அநீதன ஒரு குரல் கொடுக்கும், தமிழ் இனம் மொழி. அவன் அப்படி இல்லை, அழுத்தமாக ஊன்றி நிற்கிறான். இந்த தலைமுறையில் இந்த அக்னி குஞ்சை விட்டால் நமக்கு வழி இல்லை. ஆயினால்தான் நீ என்ன வேணாலும் அடையாளம் வச்சுக்கோ, இந்த வீர வணக்கத்தில் அல்ல. நான் ஒரு பொது மனிதனாக, ஒரு தமிழ் குடிமகனாக, என்னை சார்ந்த நடுநிலையான அத்தனை குடிமகனும் உன்னை நேசிக்க வேண்டும். அதற்கான உணர்வு உனக்கு இருக்கும். நான் முதல்ல ஏதோ அக்கினி குஞ்சுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கொடுத்தா ஒரு சின்ன தீப்பந்தம் மாதிரி தெரிஞ்சு. அப்புறம் இப்ப பார்க்கிற இந்த பெருங்குடியில் என்னால் நம்ப முடியல. ஏய், நீ தீப்பந்தம் தான் வச்சிருப்பா, வைக்கப்படமே பத்திரிகைதா? அரசியல் அமைப்புடைய வக்கப்படப்புள்ள பாம்பு இருக்கு, பல்லி இருக்கு, பூரா இருக்கு, கழுத இருக்கு, பத்து எரியுது. ஒரு படப்புள்ள 10 படப்பு எரியுது. போகுது பாம்பு பூரா பல்லி எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கு. வயசுல சின்னவன் இஸ் கிரேட். எல்லாரும் பேசுனீங்க, எனக்கு இந்த பேசிய நல்ல வேலை இந்த கூட்டத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன். நான் வரல, லேட்டாக வர்றேன். சரி, என்ன அங்கே வந்து ஏதாவது வம்புக்கு அரசியல் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒதுங்கி கடைசி நேரத்தில் அப்படி வந்துட்டு போகலாமான்லாம் நினச்சேன். ஆனால் வந்து அமர்ந்த உடனே, இளம் சிங்கங்களே, என் தமிழ் இனமான சிங்கங்களே, அது எப்படிடா? அதாவது ஒருத்தவங்க கூட வேட்டி சேர போடல, எல்லாம் பாயிண்ட்டு என்னை மாதிரி. என் இனிய தமிழ் மக்களை சொன்னால் கூட உடை எனக்கு ஒரு இது இல்லை. உள்ளே
அந்த வேகம், ஈரம், மான உணர்ச்சி, மொழி உணர்ச்சி, எவ்வளவு ரத்தம் துடிக்க உணர்ச்சி விஷயத்து பேசலாம், அறிவுபூர்வமாக பேச வேண்டும். அதை பேசுறீங்க, எல்லா பையனும் பேசுறீங்க. சின்ன பையன் வேணாட்டு வீட்டுக்கும் போறான், என்ன பேசுறான்? நான் நிறைய படிக்கணும் போல இருக்கும். என்ன இதுக்குன்னு என்ன ஒரு பாசறை பற்றை அமைச்சர்னு தீமை கொடுத்தீங்களா? இளைஞர்கள் பேசி அத்தனை பேரும் அற்புதமாக பிள்ளைகளை வளர்த்துருக்கலாம். சீமான், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சீமான் பேசும்போது கூட நானும் கேட்டிருக்கேன், என்ன நம்ம யாரு தெரியுங்களா, நம்ம உழுது பழச்சு வந்த மாதிரி கச்சாம்பச்சாங்க கொடுத்தாங்கன்னு எதோ ஒன்று உணர்ச்சி பூர்வமாக பேசுவோம். உணர்ச்சி பூர்வமாக பேசவில்லை, ஆழ்ந்து அரசியல் தெரிந்து தெளிந்து பேச வேண்டும். சீமான் சமீபகாலமாக மிக தெளிவாக இருக்கிறான், வேறு இஷ்டம் இல்லைன்னா வந்து மேடையில் உட்காந்து ஐயா சீமான் உடம்புல வெள்ளையனு சிவப்பணுக்கு, இந்த வெள்ளையனும் குறைஞ்சாலும் உடம்புக்கு பாருங்க சிவப்பணு. ஆனால் உன் இளைஞர்களுக்கெல்லாம் இனம் மொழி இந்த வெள்ளையனு சிவப்பணு சரியான கலவை இருக்கு. நான் இனிமேல் பேச கத்துக்கணும், நான் வரணும், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அதில் ஊறி வளர்ந்து அதை இப்போ நம்ம உணர்ச்சி விடுவோம், படம் எடுப்போம், அது வேற. பட் மேடையில் உட்கார்ந்து பேசும்போது பேசி அத்தனை பேரையும் நான் பேர் சொல்லி கூப்பிடுந்து இளம் சிங்கிகள் புலிகள், புலிகள் தான். வேலு பிரபாகரன் இல்லை என்று யார் சொல்லுவான்? இந்த விவாதம் ரொம்ப நாட்களாகவே இருக்கு. வேலு பிரபாகரன் ஈழத்தில் இல்லை, அவன் மறு அவதாரமாக தமிழகத்தில் வந்திருக்கான். செய்வன் இதை நல்லா கவனிச்சு பாருங்க. பெருந்தலைவன் பிரபாகரனை பாருங்க, இதே யூனிஃபார்ம் அவனுக்கு போட்டு பாருங்க, அப்படியே இருப்பான். என்ன இவர் கொஞ்சம் சிகப்பு, அவன் கருப்பு. அவன் செந்தமிழன் சொல்லிக்க, கருப்பு தமிழ. செந்தமிழன் என்பது கிழித்து அவன் இது இருக்கணும், அதுதான் செந்தமிழ். அவன் அவனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நிச்சயமாக இங்கே பேசிய அத்தனை பேரும் பொய்மையாக பேசவில்லை, ஏதோ மேடையில் உணர்ச்சி வசப்பட்டு பேசவில்லை, உண்மையாக பேசினேன். பேசும்போது கண்டுபிடிச்சலாம், நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், 45 வருஷத்தில் நடிக்கிறேங்க, அது இதெல்லாம் உண்மை கண்டுபிடிக்க வேண்டும். பேசியவன் அத்தனை பேரும் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக உண்மை பேசியிருக்கு. ஆனால் உண்டே உண்டு இதில் ஒப்பனம் சொல்லுவேன், இந்த தனி மனித விமர்சனங்களை குறைச்சிருக்கேன், சாரி மன்னிக்கணும். ஏன்னா மிக பிரம்மாண்டமான அறிவாளிகள் பேசுவோம், அத்தனை பேரும் அறிவாளியாக இருக்கான். அவன் நண்டும் நஞ்சுமா இருக்கா, சின்ன குட்டி மஞ்சு வலிக்கான், பையன் பேசுகிறான், அவன் பொண்ணு பேசுகிற குட்டி, எத்தனை பேர் பிரம்மாண்டமாக பேசுறது. சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த எல்லை தாண்டும் பொழுது தனி மனித விமர்சனம் சில காயத்தை ஏற்படுத்தி இது பண்ணும். நம்ம வந்து நமக்கு பலம் இருக்கிறது, மொழி உணர்வு இருக்குது, இன உணர்வு இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது. வெற்றிங்கிறது உங்களுக்கு வரும், 100 நூற்றுக்கு 100 வெற்றி அடைய போகிறீர்கள். ஏன் அதிகமாக அவர்கள் போட்டு புண்படுத்தணுங்கிற இவ்வளவு பெரிய கூட்டத்தடி கூட்டி இருப்பேன் அதை நினைக்கல. மிஸ் நம்ம லேட்டாக வந்திருந்தா மிஸ் ஆகிருக்கும். பயம், இதுவரையிலும் நான் எல்லாரோடையும் எல்லா தலைவர்களும் தெரியும், எல்லா அமைச்சர்களையும் தெரியும். 50 ஆண்டு காலத்தில், 45 வருஷ காலத்தில் நான் எல்லாரோடையும் பிழையிட்டேன். ஆனால் சமீப காலமாக பயம் வருதுன்னா நல்லா கவனிக்கல, பயம்லாம் நிமிடம் போ,
இவனிடம் பொருள் இருக்கிறது என்று அர்த்தம், இவனிடம் அர்த்தம் இருக்கிறது என்று அர்த்தம், இவனிடம் நியாயம் இருக்கின்றோம். இவ்வளவு இளைஞர்களோட ஊட்டம் என்றால் வேட்டி கட்டி அங்க நாளும் இங்க உட்கார்ந்து பீதி குச்சாரு என்று உட்காந்து, இது பள்ளிக்கூடத்து பசங்க மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கீங்களே. எதிர்காலம் 40 தாண்ட முடிக்கல, 30 தாண்டாலே கிடையாது, நீங்க எல்லாம் 30 கீழே நிக்கிற எதிர்காலமும் கை சரியான பாதையை தெரிந்து போயிட்டு இருக்கீங்க. புண்படுத்தலைனாலும் அவங்க நம்மளையும் உதறிடுவாங்க, ஆனா ரொம்பவும் புண்படுத்தா லைட் தொட்டு விடும். தமிழகம் குரூசியல் சிச்சுவேஷன், நம்மளையும் அறியாமல் எல்லா விஷயங்களும் நல்லா, அதெல்லாம் நிறைய நீங்கள் பேசிட்டீங்க, அதெல்லாம் நான் இனிமேல் சொல்ல, தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா பல, அதாவது கனிம வளங்கள்லேருந்து இது நீங்கள் பார்த்துங்க, இது கொஞ்சம் கொஞ்சமாக அமைஞ்சு இந்த இந்த இனத்தை அழிச்சிடலாமோ. ஏன்னா வீரமுள்ள ஒரே ஒருத்த இந்தியாவிலேயே, நீங்கள் இந்திய மாநிலத்தில் நீங்க பாரு, எல்லா மாநிலங்களும் பாருங்க, அசாம் பீகார், இவன் மட்டும்தான் அந்த 50 காலத்துல விவகாரமாகவே அரசியல் நடத்தும் தமிழ் ஒருத்தன்தான். அந்த பயம் இருக்கின்ற காரணத்தினால என்ன தெரியவில்லை, இங்கே ராணுவம் அங்க ஒரு மையம் இப்படி கொண்டாந்து ஹார்பர்ஸ் கொண்டாந்து நிறுத்தி வச்சு, இப்ப 4 வழி ஏதோ 8 வழிச்சாலையா, அதை நான் போய் பார்த்தேன் சமீபத்தில். அவங்க போடக்கூடிய இடங்கள் போனால் மலையை குடைஞ்சு குடைஞ்சு போச்சு. எல்லா மலைகளிலும் கனிமங்கள் இருக்கு, தாது. இது எங்கேயோ ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான மிகப்பெரிய போராட்டத்தையும் எடுத்து நடத்துவது சீமானுடைய கடமை, அதை செய்யணும். எல்லாருக்கும் ரொம்ப, அதாவது புலியை முரத்தால் விரட்டிய வீர தமிழச்சிகள் அப்படின்னு புறநானூற்றில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க, இல்லை போர்க்கடுப்புவாள் தமிழச்சி தன் பிள்ளை, போர்க்களத்திலே அவன் மறந்துவான், செய்தி வரும், அவன் கேட்பான், என் பிள்ளை வேல் முதுகில் பாய்ந்ததான் நெஞ்சில் பாய்ந்ததான், புறமுதுகிட்டு ஓடியிருந்தால் அவன் முதுகில் பாயும், அப்பொழுது பால் கொடுத்த என் தனத்தை வெற்றி அறிவு என்று சொல்வோம். அத்தகைய தமிழச்சி, அத்தகைய தமிழச்சிகளை நான் பார்த்தது ஈழத்தில். 10 நாட்கள் அவர்களோடு இருந்திருக்கிறேன். வீர மரத்தை நான் ஈழ பும்புலாம் எல்லாம் போயிட்டாங்க, இப்ப குழியில போட்டு வச்சுட்டாங்க, துயில் கொள்ளும் இடம் சொல்லி நீங்க போய் பாருங்க, கண்டே வரும். அங்கு ஒரு 10 இடங்கள் எங்கள் பிள்ளைகள் துயில் கொள்ளும் இடம், நாகரிகமா ஒவ்வொருவருக்கும் நடுகள் நட்டியிருப்பார்கள். இந்த வீர வடங்கனாலே விளக்கேந்தி வருவாங்க, அழுது சுத்தம். அப்பதான் தெரியும் மூத்த ஒடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாதுன்னு பேசி பேசி தோத்துட்டோம். இனத்தை நான் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது. அன்னைக்கு இருந்த மத்திய அரசும் மாநில அரசும் மிகப்பெரிய குற்றவாளி. உலக வரலாற்றில் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மிகப்பெரும் 2 பேர்த்த பேசியிருக்கோம், 1 மணி நேரம் பேசியிருக்கேன் முள்ளிவாய்க்காலுக்கு 3-4 நாளுக்கு முன்னாடி. நீங்கள் எடுக்க வேண்டிய கடமை, நீங்கள் செய்ய வேண்டியது தயவு செய்து தான் அல வந்து 1 மணி நேரம் பேசினேன். அதற்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடக்கணும், நடேசன் என்னுடைய நம்பர் அவருக்கு, எல்லா தலைவருமே பார்த்துருக்கேன், அவரை மட்டும் நான் பார்த்ததில்லை. ஒட்டமனை தெரியும், சூசையை தெரியும், தமிழ் செல்வனத்தை இவரது எல்லாம், அவரை மட்டும் நான் பார்த்ததில்லை. நான் எங்கேயோ படப்பிடிப்பில் இருக்கேன், ஒரு ஃபோன் வருது, அப்போ ரொம்ப குரூஷியல். ஐயா இந்த செய்தி 2 பேர் சொன்னார், நான் அதெல்லாம் பேச முடியாது அரசியல், 2 பேர்கிட்ட சொல்லி வெள்ளைக்கொடியோடு வருகிறே நிறுத்த சொல்லுங்கள். ஐயா என்னுடைய நம்பர் இல்லை, அதை பேசுகின்ற நேரில் நீங்கள் நினைத்தால் செய்ய முடியும்னு வராது. நான் அப்படி புள்ளரிச்சு போச்சு. ஒரு பெரிய தலைவன், ஈழ போராளி, அரசியல் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். அப்படி எல்லாம் தூக்கி போட்டு பசங்க விட்டு 2 பேரையும் காண்டாக்ட் பண்ணேன், அந்த பதில் நான் சொல்ல முடியாது.
இல்லைன்னால் அந்த ஒரு நிமிடம் முடிஞ்சிருந்தா காப்பாத்திருக்கலாம். அவன் வரான் வெள்ளக்குடியோட வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொருத்தட்டையும் பேசுனேன், எனக்கு ஓரளவு தெரியாது, பாலிடிக்ஸில் பெருசாக தெரியாது. அப்புறம் ஒரு நல்ல ஒருத்த சொன்னேன், நான் என்ன செய்யறதுன்னு பண்ணுறேன், நான் ஒரு கூட தொடர்பு கொண்டேன், இவரை கூட தொடர்பு கொள்ளேன், இமிடியேட்டாக நிறுத்திடலாம்னு சொன்னேன். நடக்கல, விடுங்க. ஆனாலும் எங்கள் பிள்ளைகள் மறைந்து விடவில்லை, இதை இங்கே கூடியிருக்கிறார்கள். இது தமிழ் ஈழம்னு தான் இல்லைடா, இதுன்னு தமிழ் எல்லாம் ஈழம். சரியான முறையிலே இந்த பாதையில் நீங்கள் நடைபெற்றால் நாடு உங்கள் வசம், இந்த நாடு உங்கள் வசம் என்றால் ஈழம் உங்கள் வசம். நன்றி.